Wow, onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ். இன்றைய தினம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அருந்தி மரணம் அடைந்த குறித்து எதிர்க்கச் சென்ற முறையில் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் பேசுவதற்கு அனுமதி கேட்டோம். மாண்பு சட்டப்பேரவைத் தலைவர்கள் அனுமதி மறுத்துவிட்டார். பலமுறை நாங்கள் குரல் கொடுத்தோம். இது மக்களுடைய பிரச்சனை, மக்களுடைய உயிர் பிரச்சனை. தினந்தோறும் மக்கள் இறந்து கொண்டே இருக்கின்றார்கள். இதற்கு இந்த அரசு செயல்பாடு என்ன? எத்தனை பேர் மது அறிந்திருக்கின்றார்கள்? இதுவரை எத்தனை பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள்? இதுவரை எத்தனை பேர் இறந்திருக்கின்றார்கள்? இப்பொழுது சிகிச்சை பெறுவதுடைய நிலை என்ன என்ற விவரங்களெல்லாம் அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கள்ளக்குறிச்சி இன்றைக்கு கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுடைய நிலை பற்றி அறிவதற்கு அரசாங்கத்துடைய கவனத்திற்கு சென்று மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் பேசுவதற்கு அனுமதி கொடுத்தோம். இன்றைய தினமும் சட்டப்பேரவைத் தலைவர்கள் அனுமதி மறுத்துவிட்டார்கள். இன்றைய தினம் எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி 183 பேர் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டிருக்க என்ற விவரம் தெரிய வருகிறது. 183 பேர் சிகிச்சையில் இருந்ததாகவும் அதில் இதுவரை 55 பேர் இறந்ததாகவும் செய்திகள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. நாள்தோறும் இறந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசு மெத்தன போக்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. வேகமாக துரிதமாக செயல்பட்டிருந்தால் பல உயிர்களை காப்பாற்றிருக்கலாம். இந்த அரசாங்கம் இருக்கின்ற காவல்துறை விசாரித்தால் உண்மை வெளியே வராது. அங்கே நடந்த சம்பவத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும், ஏழைகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும். தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், ஆதிராவிட மக்கள் இன்றைக்கு 55 பேர் இறந்திருக்கின்றார்கள். பல பேர் மருத்துவமனையிலே கவலைக்கிடமாக இருக்கின்றார்கள். பல பேர் சிகிச்சை பெற்று வருகிறார். இவர்களெல்லாம் தீர்வு காண வேண்டுமென்றால், நீதி கிடைக்க வேண்டுமென்றால் சிபிஐ விசாரணை தேவை. ஆக இன்றைக்கு அரசாங்கம் ஒரு நபர் ஆணையம் அமைத்து நாங்கள் விசாரிக்கணும் என்று சொல்கிறார்கள். இந்த விசாரணையில் உண்மை வெளிவராது என்று மாவட்ட ஆட்சித்தலைவரே இப்படிப்பட்ட பொய்யான செய்தி சொல்லுகின்ற பொழுது இந்த அரசாங்கத்திலிருந்து எப்படி உண்மை கிடைக்கும், எப்படி நியாயம் கிடைக்கும், எப்படி நீதி கிடைக்கும்? அவை ஏழை மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும். அதான் நீதிமன்றத்தில் நாங்கள் சென்றிருக்கின்றோம்.